வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம், வடசென்னை 800 உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர் இஃபான் அமீர். இந்த உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு பசுமை கூடாரத்துக்கு அமேசான்லேருந்து ஒரு செடியை இன்னைக்கு வர வச்சுருக்கேன். ஒரு 4 நாளுக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்தேன். அந்த செடி வந்து இப்போது இன்னைக்கு வந்து டிஸ்பேட்ச் ஆச்சு எனக்கு. இது வந்து மனோரஞ்சன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதமான இந்த மனோரஞ்சத்துடைய ஒரு வெரைட்டி இந்த செடி. இந்த செடி வந்து 299 ரூபா சொல்லிட்டு கேரளாவிலேருந்து வந்திருக்கு. இதனுடைய பேர்கள் லாங்கி லாங்கின்றாங்க. இதை தாய்லாந்து, சீனா, மலாய் போன்ற மொழிகளில் இதில் லாங்கி லாங்கின்றாங்க. எலாங்குன்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. இது கனகா ஒடரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரையில் பேர் கொண்டது. இது இது மனோரஞ்சத்தினுடைய பிரிதொரு வகை இது. ஸோ இதை ஆர்டர் கொடுத்து நான் வர வச்சுருந்தேன். மனோரஞ்சம் ரொம்ப அற்புதமான மலர், வாசனையில் ரொம்ப சிறப்பான வாசனை கொண்டது. அது சில நண்பர்கள் பிற மத சார்ந்தவங்களுடைய மத நம்பிக்கை உட்பட அந்த மலர் இருக்குது. சித்த வைத்தியத்தில் நிறைய வந்து பயனாகுது இது. என்னுடைய வீட்டில் 3 முறை நான் இது வளர்த்து 3 முறையும் வந்து வெள்ளங்களில் தண்ணி தேங்கி அந்த சூழலில் வந்து இறந்து போச்சு. இது ரொம்ப சிரமப்பட்டு தான் கொஞ்சம் இங்கே வடசென்னையில் வளருது. தொட்டியில் தரையில் வளர்னா கூட ரொம்ப சிரமமாக தான் இது வளருது. ஸோ இந்த சூழலில் இது மீண்டும் வந்து இது கொஞ்சம் ஹைபிரிட்டாக ஒரு செடி மாடியில் ஒரு வச்சுருக்கேன். இந்த கோடையினுடைய இதில் வந்து மிகவும் வந்து பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த செடியை பாதிக்கப்பட்டு நான் இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன். வெறும் வந்து குச்சியாக தான் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இறைவன் நாடி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நண்பர்களே, இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். இது ஒரு செடியை நான் வர வச்சுருக்கேன். அதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு இப்போது இந்த நிரலில் காட்டுறேன். ஏன்னா நான் வழக்கமாக வாங்குகிற ஒரு நிறுவனத்திலிருந்து மாறுபட்டு இந்த செடியை வேறொரு நிறுவனத்தில் நான் வாங்கினேன். ஸோ அது அந்த நான் கிரீன் வேலி சொல்கிற ஒரு நிறுவனம் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை. ஆர்டரில் பார்த்ததுக்கு அமேசான் ஆர்டருங்களை கேரளாவில் தான் இருக்குது அந்த நிறுவனமும் கிரீன் வேலி. இது எம்டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துலேருந்து எனக்கு இது வந்திருக்கு. எப்படி பேக் பண்ணி அனுப்புனாங்க, எவ்வளோ பெரிய செடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொன்றா இப்போ பேக் பண்ணுறேன். அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், எனக்கு அவ்வளோ திருப்தியாக இது பேக்கிங்கே தெரியல. செடியாகவும் சின்ன செடியாக இருக்குது. நான் கம்ப்யூட்டரில் வந்து அந்த செடியை வந்து அதோடைய பூக்களை வந்து இது பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ண முடியாது, என்னால் கேமராவை நகர்த்த முடியாது. ஸோ நான் வேணால் இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து அதனுடைய படங்களை நான் பதிவேற்றம் பண்ணுறேன். இறைவு நாடி தான் இன்ஷா. ஒரு சின்ன ஒரு பாக்ஸாக இருக்குது. எந்த அளவுக்கு செடி இருக்கோ தெரியல எனக்கு. ஒரு வளர்ந்த நிலையில் ஒரு செடி அனுப்புனா நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம் நம்ம எப்படி உள்ளேன்னு தெரியல எனக்கு. ஒரு பாக்ஸ்லேருந்து நான் எடுத்துட்டேன். இங்கே பேக்கிங் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் கொடுத்து 4 நாளுக்கு பிறகு எனக்கு இந்த செடி கிடைக்குது. ஸோ கோடையில் எந்த அளவுக்கு இது தாங்குது தெரியல. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா கேரளா நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலம், அதனால் அந்தளவுக்கு என் செடி பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் நான் ஆர்டர் கொடுத்தேன். செடி வாடி இருக்கு. ஓகே, செடி வாடி தான் இருக்குது. பாருங்க, பூவோடு அனுப்பியிருக்கிறான் அவன். வெரி குட். ஆனால் செடி வந்து வாடி இருக்குது. அநேகமாக இந்த இலையெல்லாம் வந்து கொட்டிடும். இந்த பாருங்கள், உங்களுக்கு பூ காட்டுறேன். ஒரு சின்ன பேக்கிங்கில் இது ஒட்டி செடி போகுது. பாருங்க, மலரோடு அனுப்பியிருக்கிறான். சிறப்பான இது தான். பட்டு எல்லாமே 4 நாள் இதனுடைய பயணக்காலம் வந்து 4 நாள் இருந்ததுனால நமக்கு வந்து இது கொஞ்சம் வாடிய நிலையில் அநேகமாக இந்த இலைகள் எல்லாம் கொட்டிட்டு இது புதுசாக வந்து துளிர்விடும். இது பார்ப்போம், இதுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இதனுடைய இது வந்து குச்சியில் வந்து இது ஏர்லைனிங் மூலமாக தான் போட்டிருக்காமல் போகுது. பாருங்கள், சின்ன ஒரு குச்சியிலே வந்து மலர் விட்டுது. மலர்கள் இருக்குது பாருங்கள், சின்ன ஒரு குச்சியிலே இருக்குது. இதெல்லாம் மலருங்க, சின்ன சின்ன பூங்கள் இருக்குது. ஓகே, இதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறேன். கீழே அடி பக்கமும் இது மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்து வர வச்ச செடிகளை
வந்த உடனே நம்ம அன்பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு செடியை, அந்த செடியை வந்து தண்ணியில் நல்லா வந்து நனைய வச்சு, ஏன்னா அது ரொம்ப வந்து என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், இப்போ மனுஷன் மாதிரி தான் அதுவும். ஸோ அந்த கொஞ்சம் அவனுக்கு அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் நம்ம புத்துணர்ச்சி விட்ற மாதிரி தண்ணி நல்லா தெளித்து இதை வந்து ஒரு நேழ் பகுதியில் வைக்கணும். உடனே நட்டுற வேண்டாம், குறைஞ்சது ஒரு ஒரு வார காலம் நீங்கள் வச்சு கண்காணிங்க. சொன்னேன் இல்லையா எல்லாம் கொட்டுங்கன்னு சொல்லிட்டு பூங்க பூக்கள். ஒரு வார காலம் நாம் வந்து இந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் அனுப்பிச்சிருக்கோம். நம்ம வளர்க்குற மனோரஞ்சனத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், வளர்ந்துச்சு சொன்னால் அதில் முள் மாதிரி இது கொக்கி மாதிரி ஊக் மாதிரி வந்து அப்படியே பற்றி 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 படர்ந்து போகும். இதனுடைய அதனுடைய ஹைபிரிட்னு சொல்லிட்டு இது சொல்லியிருந்தாங்க. பூக்கள் ஏறக்குறைய வந்து அந்த பூக்கள் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது, வாசனையும் இருக்குது இதில். ஓகே, பேக்கிங்கில் கொக்கோ பீட்டு போட்டு பேக் பண்ணி சின்ன இதில் வந்து கவரில் போட்டு அனுப்பியிருக்காங்க. உடனடியாக வந்து இதுக்கு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கணும், இதை தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் இதுக்கு பூஸ்ட் பண்ணி விடுற வேலையை என்னுடைய வேலையாக இருக்குது. நண்பர்களே, இது பாருங்கள், உங்களுக்கு முன்னால் வந்து ஒரு மனோரஞ்சித செடி பிளான்ட்டுடைய ஹைப்ரிடான ஒரு செடியை வந்து நான் வந்து வர வச்சு அமேசான் மூலமாக 299 ரூபீஸ் இது வர வச்சு அது அன்பாக்சிங் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு முன்னால் நான் இப்போ டெமோ பண்ணி காட்டினேன். செடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நல்ல இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். 4 நாள் வந்ததுனால இது கொஞ்சம் காஞ்சி போன ஒரு நிலையில் இருக்குது. ஓகே, பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதனுடைய அப்டேஷன் இறைவன் நாடி நான் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காட்ட முயற்சி செய்வேன். ஓகே நண்பர்களே, இந்த நேரலையில் உங்களுக்கு நான் காட்ட நினச்சது இதுதான், சொல்ல நினச்சது ஷேர் பண்ண நினச்சது இதுதான். ஓகே, நம்ம பார்ப்போம். இது வந்து மனோரஞ்சன செடியினுடைய இன்னும் பெரிதொரு வகை ஹைப்ரிட் செடி இது. ஓகே, இந்த நேரலை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் அனைவருக்கும் யார் யார் வந்து இது தனித்தனியாக நான் வந்து அவங்களுக்கு கிரீட்டிங் சொல்ல முடியல, எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நம்ம மீண்டும் ஒரு இதில் பார்க்கலாம். இது பசுமை கூடாரம் உடச்சென்னை 800 உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர், பை, தேங்க்யூ.